இப்போ நம்ம ஏதாவது ஒரு இன்விடேஷன் கொடுத்தோம்னா, இங்கே சாப்பிடலாமா, அங்கே போகலாமா, காஃபி ஷாப் போகலாமா அப்படின்லாம் கேட்டால் நம்ம வந்து இது வரைக்கும் ஹாய் போகலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இதுக்கு முன்னாடி இருந்தால் மாஷோ அப்படிங்கிறதுல கூட நம்ம என்ன செஞ்சோம், ஒன்றா சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் சாப்பிடலாம், நம்ம ஒன்றாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்போம். இதை வந்து மறுக்கிறது எப்படி, அதுவும் மறுக்கிறது வந்து ஹர்ட் பண்ணாமல் கண்ணியமாக மறுக்கிறது. ஒருத்தவங்களோட இன்விடேஷனை பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணணும். அந்த மறுக்கிறத வந்து ரொம்பவும் கண்ணியமாக, அவங்களையும் ரொம்ப அவங்க ஒரு வெடுக்குன்னு சொல்லாமல் அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, அவங்களே புரிஞ்சுக்கிட்டு சரி வேண்டாம் அடுத்த இதுக்கு ஆப்ஷனுக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி வந்து சொத்தோ. அதை சொல்லும்போது சொத்தோ அப்படின்னு கொஞ்சம் ஹெசிடேஷனோட சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி நம்மளோட இன்விடேஷனை அவங்களால ஏற்றுக்க முடியல, நம்மளுடைய அழைப்பு அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத அவங்க நல்லாவே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய வழிகள் இருக்குது. இப்போ சொத்தோ அப்படின்னு சொல்கிறது, அடுத்தது தசான் என் தேசுகா அப்படின்னா என்னால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சுகோகா வரு, சுகோ அப்படின்னா அது வந்து இந்த கன்வீனியன்ஸ், அது என்னுடைய அந்த நேரம் கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால, அதாவது எனக்கு கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால, அதாவது அந்த கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த டைம், அவங்க கூப்பிட்ற அந்த நேரம் அல்ல அந்த ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்னு சொன்னால் சுகோகா வருவி தேசு அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். சொன்னால் அந்த வந்து மறுப்புக்கு வந்துடும். இப்போ பார்த்தா அவங்க பான் போகன் ஓ தபே மாசேன்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, இரவு டின்னரை வந்து சாப்பிடலாம், ஒன்றா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றா சாப்பிட்றீங்களா என்னோட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பான் டின்னர் டைமில், அந்த நைட் டைமில் அவங்களுக்கு அந்த டைம் ஷெட்யூல் ஒத்து வரலை அப்படிங்கும்போது சுகோகா வருவி தேசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மூணுத்தில் ரொம்ப ஈஸியான மெத்தடும் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சொத்தோ அப்படின்னு சொல்கிறது, சொத்தோன்னா அப்படி கொஞ்சம் அப்படின்னு அப்படி இழுக்கிறது, ஆனால் கொஞ்சம் அப்படின்னு அந்த மீனிங்கில் வரும். ரீசன்லாம் எதுவுமே சொல்ல தேவையில்லை, இந்த சொத்தோ அப்படின்னு இழுத்தாலே போதும். நம்ம கொடுக்குற அவங்க கொடுக்குற இன்விடேஷனை நம்ம மறுக்கிறோன்னு எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இஷோனி டென்னிஸ் ஓசிமா சென்கா, இப்போ என்னோட நீங்கள் டென்னிஸ் விளையாட முடியுமா, ஒன்றா என்னோட டென்னிஸ் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறோம். நம்ம விளையாடலாமா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு அவங்க அது வந்து எஸ் அப்படின்னு பாசிட்டிவ் சென்ஸில் சொல்லும்போது ஹாய் இஷிமாசோ அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து விளையாடலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து நம்ம இப்போதைக்கு விளையாட முடியாது அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஜானன் தேஸ்காவோட சேர்த்து கூட இந்த சோத்தோவை சொல்லலாம். ஜானன் தேஸ்கா சோத்தோ அப்படின்னு சொன்னோம்னா இது இப்போதைக்கு என்னால் உறுதியாக சொல்ல முடியல பட் ஆனால் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே ஹெசிடேட் பண்ணுறது. எதுவுமே இந்த டைரெக்டாக வந்து மறுக்கிறது, டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜில் கிடையாது. எல்லாமே ஒரு இன்டைரக்டாக சுற்றி வளைச்சி அப்படி தான் சொல்லணும் இதில். அப்போ ஜான்னென் தேஸ்கா சொத்தோ அப்படின்னா நீங்கள் எதனால் இப்போதைக்கு வர முடியல அப்படிங்கிற அந்த ரீசன், ரியல் ரீசனை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சொத்தோ அப்படின்னு இழுத்தாலே இது இந்த ஷெட்யூல் வந்து அவங்களுக்கு ஒத்து வரலை அப்படின்றத எடுத்துக்கலாம். இன்னும் ரொம்ப சிம்பிளான வே, நான் இப்போதைக்கு வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை இப்போதைக்கு உங்களோட சாப்பிட முடியாது, இப்போதைக்கு சினிமாவுக்கு வர முடியாது, இப்போதைக்கு நீங்கள் கூப்பிட்ற பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேங்கிறது சுமிமா சேங்கா சொத்தோ அப்படின்னு சொன்னாலே போதும். சுமிமா சேங்கா அப்படின்னாலே ஐம் சாரி அப்படின்னு அர்த்தம். சுமிமா சேன் அப்படின்னாலே எக்ஸ்கியூஸ் கேட்குறது தானே. சுமிமா சேங்கா சொத்தோ அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்குவாங்க. நம்மளை அழைக்க நம்மளை ஒரு விஷயம் செய்கிறதுக்கு அழைக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹெசிடேஷனை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். அதுக்கு மேலே கம்பல் இதே மாதிரி ஒருத்தவங்க நம்மளை பார்த்து சொத்தோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களை திரும்பவும் கம்பல் பண்ணுறதும் கூடாது. அதை விட்டுறணும், அதை விட்டுட்டு அடுத்ததாக என்ன ஆப்ஷனோ அதுக்கு போயிடணும். அவ்வளோதான். இதை சொத்தோ அப்படிங்கிறது ரொம்ப பொலைட்டாக நமக்கு நம்மளை எதுக்காவது ஒன்றுக்கு கூப்பிடும்போது அந்த இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த சொத்தோ அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வழி. அது வந்து நம்ம சரி தனியாக சொத்தோ அப்படின்னு சொல்லாமல் சுமிமா சேங்கா சொத்தோ அப்படின்னு சொன்னோம்னா போதுமானது.